அதானி விவகாரத்தில் உண்மை வெளிவர நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூறியுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதானி குழுமம் ஊழல், லஞ்சம் மற்றும் நிதி முறைகேடு போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் பிரிவு 267 கீழ் அதானி பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. அதானி குழுமம் சுமார் 230 கோடி ரூபாய் லஞ்சம் அளித்துள்ளது. பொதுமக்களின் பணம் லஞ்சத்திற்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை நாடாளுமன்றத்தின் மூலம் நாட்டுக்கு கொண்டு செல்ல காங்கிரஸ் விரும்புகிறது என்று தெரிவித்தார். மேலும் இதற்கு முன் அதானி குழுமம் மீது பங்குச்சந்தை முறைகேடு, நிதி மோசடி, ஷெல் நிறுவன மோசடி போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. மோடி எந்த நாட்டுக்கு சென்றாலும் அதானிக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது என்றும், அதை அவையில் கொண்டு வருவது மிகவும் முக்கியம், இதனால் நாடு பெரும் இழப்பை சந்தித்துள்ளது என்றும், உலகம் இந்தியா மீது நம்பிக்கை இழக்கக்கூடும். 2015 ஜூன் மாதம் மோடி வங்கதேசம் சென்றபோது அதானி குழுமத்திற்கு அங்கு மின் திட்டம் கிடைத்தது. மலேசியா, இஸ்ரேல், சிங்கப்பூர், இலங்கை, நேபாளம், தான்சானியா, வியட்நாம், கிரீஸ் போன்ற மோடி எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அதானிக்கு திட்டங்கள் கிடைத்துள்ளன. மோடியின் ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அதானியை எந்த நாடு தேர்ந்தெடுக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற முக்கியமான பிரச்சனைகளை எழுப்புவதற்காகவே விதி 267 உருவாக்கப்பட்டது. உண்மை வெளிவர நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புவதாக கூறியுள்ள கார்கே, பாஜக தலைமையிலான அரசிற்கு களங்கம் ஏற்படுத்துவதாக மோடி குற்றம் சாட்டுகிறார். ஆனால் இதுபோன்ற ஊழல் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் நாட்டின் நற்பெயருக்கு அவர்கள்தான் களங்கம் ஏற்படுத்துகிறார்கள் என்று விமர்சித்துள்ளார்.